என்னடா இம்ரான் அக்யூபை மேல என்னோட ஃபேவரட் திங் ஓகேவா. இதுக்காக வந்து நான் 4 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மீன் தம்ப்நெயில போட்டது வந்து இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அக்யூபை வந்து எனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூ வ்ளாக்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஹோப் யூ கைஸ் ஆர் ஃபைன் அண்ட் டூயிங் வெல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆக போகுது. என்னடா இம்ரான் 11:00 வ்ளாக் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்ன ஆயிடுச்சு நான் கதை சொல்கிறேன் கேளுங்க. 6 மணி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்து ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சுட்டு 8 மணி ஸ்பூர்த்தி வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறமா ஸ்பூர்த்தி வீட்டிலேருந்து 9 மணி வந்து நான் ஒக்ஸாலுக்கு கிளம்புனேன். எதுக்கு ஒக்ஸாலுக்கு கிளம்புனேன்? ஒக்ஸால்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதோட பஸ் ஸ்டாப்புக்கு நான் எதுக்கு போனேன் பார்த்தீங்கன்னா, அக்யார் இருக்கார்ல அக்யூபாய், அக்யூபாய் சொன்னதான் உங்களுக்கு புரியும். அக்யூபாய் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கார்கிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு பிக்கப் பண்ணலான்னு தான் போனேன். எனக்கு வந்து அக்யூபாய் ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடிச்சு, ப்ரோ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காண்டமாக ஆகுதான், ஒர்க் அவுட் போட்டு சாப்பிடாமல் டைரெக்டாக அங்கே பஸ் ஸ்டாப் போயிட்டு அவருக்காக அங்கே 1/2 hour வெயிட் பண்ணேன். நான் போனது லேட்டு, 1/2 hour அங்கே வெயிட் பண்ணேன். ஸோ அவர் வந்து, ப்ரோ வீட்டில் இருக்க அப்படின்னு சொன்னால் காண்டாகுமாக தான். ஸோ இதுதான் சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன். இப்போ வந்து மேலே போனால் அக்யூபாய் வந்து எனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு. அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்னொன்று, எனக்கு ஃபேவரட்டான ஒரு திங் கொண்டு வந்திருக்காரு. அது என்ன நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க, இப்போ நேராக மேலே போனால் நான் வந்து என் வீட்டு கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் லெட்ஸ் கோ. நான் எப்போவுமே குப்பை இங்கே தான் வச்சுருப்பேன். இருங்க, பெல் அடிக்கலாம். இது வந்து ஸ்பூர்த்தி மகேஷ். அக்யூபாயோட பேக் இங்கே தான் இருக்குது. இது புதுசாக ஒரு லக்கேஜ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ என்னோடய ஜிம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கின்ஸு. ஸோ ஜிம் லாக் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள். 4 மாதமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பட் சீக்கிரமாக போடுவேன், டோன்ட் வரி. ஸோ இங்கே பாருங்கள், அக்யூபாய் சென்னை போயிட்டு அப்படியே மாலை மாலாக வந்திருக்காரு. கழுத்தில் செயின்னு, கையில் வாட்சு, ஒரு ரிங்கு. அடா மாறிட்டார் பால். பிஃபோர் பிக் நான் போடுறேன், ஐ மீன் பிஃபோர் வ்ளாகில் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அக்யூபாயை. இந்த சைட் போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி குண்டா, அப்படியே ஒரு பாஸ்கெட் பால் மாதிரி இருப்பார். இப்போ வந்து நல்லா முடியெல்லாம் அழுத்துட்டு தாடிலாம் வச்சுட்டு அக்யூபாய்க்கு வந்து ஒரு கிராண்ட் வெல்கம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ ஆரம்பிக்கலாம் அந்த கிராண்ட் வெல்கம். இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு அதை பார்த்துட்டு அப்புறமா கிராண்ட் வெல்கம். ஓகே, a few moments later. So all right guys, இப்போ வந்து அக்யூபாய் என்ன கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் பிரிச்சு இங்க வச்சிட்டேன். அது ஒண்ணுனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So first வந்து ஊர்காலில இருந்து ஆரம்பிக்கலாம். இது உள்ள என்ன இருக்கு தெரியுமா? இது வந்து மாங்காய் ஊர்கா. பாத்தீங்கன்னா மட்டன் ஊர்கா என்னோட ஃபேவரட் திங் ஓகேவா. இதுக்காக வந்து நான் 4 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து மை ஃபிட்னஸ் பீனட் பட்டர். இந்த பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா சாயில் ஹான் உங்களுக்கு தெரியும், நான் எதுக்கு சொல்லணும். ஸோ இந்த பீனட் பட்டரில் பார்த்தீங்கன்னா 325 gram ப்ரோட்டீன் இருக்கு. இதை டெஸ்ட் பண்ண இப்போ தான் ஓப்பன் பண்ணியாச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் முடியலை, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், பட் வேற லெவல் டெஸ்ட்டுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கவாப். கவாப்னா நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். இது வந்து நீங்கள் மஞ்சள் துளுங்கன்னு நினச்சிக்காதீங்க, டர்மரிக் பவுடர்லாம் இல்லை. இது வந்து கவாப். கவாப்னா என்னன்னா பக்ரீத் இல்லை, மேனிரேட் பண்ணி ட்ரை பண்ணி அப்புறமா வந்து அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அக்யூபாய் கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவில் இருக்கும்போது நான் ரொம்ப நிறைய சாப்பிடுவேன். ஸோ இந்த வருஷம் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சேன், பட் அக்யூபாய் வந்து கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப நன்றி என் டாவிஸ் தமிழ் தெரியாது. ஓகே, தமிழ்நெல்ல போட்டது வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அக்யூபாய் வந்து எனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு. என்ன கிஃப்ட்னா, இது வந்து ட்ரைபாட் டிஎஸ்எல்ஆர் இருக்குல்ல, ரிங் லைட்க்கு. ஸோ இது வந்து அக்யூபாய் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு பர்த்டேக்கு. யா, தட்ஸ் இட், வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ வந்து நான் இங்கேருந்து என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹக்குனா மாட்டாட்டா, பீஸ் அவுட், லவ் யூ ஆல். சர்ப்ரைஸ், இப்போ வந்து கிராண்ட் வெல்கம் கொடுக்க போகிறேன். முட்டை வந்து ப்ரோ இம்மா என் பேட்டம் மை வெயிட் நான் சார் தும்மை பெட்டுங்கிறது எனக்கு அல்லூர் பல்லா இல்லை. ஐசா தேனா ப்ரோ, மை சலோமா, என் கேமரா அது மை சலோமா ப்ரோ. பிடிஎஸ் சார் கேலே ராய் தாங்க முடியல. கிராண்ட்
என்னடா முட்டை ஒடிக்க போற அக்கிபா மேல, இது ஸ்டார்டிங் ஆஃப் தி விளாக்லயே நீ சொல்லலையே அப்படின்னு நீங்க கிட்ட கேட்கலாம். நான் ஏன் உங்ககிட்ட சொல்லல அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த விளாக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி வச்சியாச்சு. அண்ட் இந்த முட்டை பாத்தீங்கன்னா அழகி பண்ண முட்டை. அழகி பண்ண முட்டைனா நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா தெரியாது தமிழுக்கு, எனக்கு அவ்வளவு தமிழ்லாம் தெரியாது. அழகி பண்ண முட்டைன்னா கெட்டு பண்ண முட்டை சொல்லலாம். கெட்டு பண்ண முட்டை இது வந்து நான் 3 மாசம் முன்னாடி வாங்கி வச்சிருந்தேன். வாங்கி வச்சுட்டு நான் சாப்பிடவே இல்லை. ஸோ அது அப்படியே கெட்டு போயிடுச்சு. ஸ்பூர்த்தியும் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே தூக்கி போட்டுருந்தா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னால் தூக்கிலாம் போட வேண்டாம், அகிமைக்கு வந்து கிராண்ட் வெல்கம்ல இது எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இவங்களும் சரி ஓகே நல்லா தான் இருக்கு ஐடியா அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் எத்தனை முட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா 47 முட்டை இருக்கு. இப்போ நான் சொல்லிடுறேன், எதுவுமே வேஸ்டேஜ்லாம் ஒன்றும் பண்ணல, ஃபுட் வேஸ்டேஜ் ஒன்றுமே பண்ணல. இந்த முட்டை கெட்டு போயிடுச்சு, மறுபடியும் சொல்கிறேன் கெட்டு போயிடுச்சு, மறுபடியும் சொல்கிறேன் கெட்டு போயிடுச்சு. இந்த முட்டை பார்த்தீங்கன்னா அகிமை மேலே ஒடிக்க போயிடுறது தான் ஊத்தப்பறம். ஆமாம், பிகாஸ் 47 முட்டை இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா எடுத்து ஒடிக்கிற வரைக்கும் அகிமை முன்னாடி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவாரு. ஸோ அதனால நான் என்ன சொன்னேன், நான் மண்ணு நீ எல்லா முட்டையும் வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டு வை, கிண்ணத்துனா கரெக்ட் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மண்ணு பார்த்துப்போம். ஸோ இப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அழுகி போன முட்டை வேஸ்ட் முட்டை தான், ரோட்டனக் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அக்கிபாய் மேல. ஸோ மொத்தம் 48 முட்டை வந்து போட்டிருக்கோம். That's all bro. Bye guys. Bye. Love you all. Love you all. Love you all. Bye. Bro, subscribe to him vlogs bro. Jawar. Jawar. Nan nan nan. Romba paramaya irukku. Bro, adha no bro. Dekha bro. Dekh dekh kutta sahi mein. Ayye ayye ayye. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அகிபாய் என்னெல்லாம் பண்ணுங்க.